வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரை கூட கிடைக்கும். நான் வந்து பச்சை கலர் எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். தேவையானக்கு என்ன, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிறு. தேவையான உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நெய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், துருவின தேங்காய் 2 டீஸ்பூன், 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். காரம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். குக்கரில் பருப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா கழுவிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கழுவுனதும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் லாக் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நமக்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு, நல்லா ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரை கூட கிடைக்குங்க, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும், 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், கீரை சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கீரையில் சேர்த்துடலாம். கீரையில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டில் வந்து நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும், வாசனையாக. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.